சகோதர சகோதரிகளே, கலாச்சார இரட்டையர் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆழ்ந்த ஒரு பிணைப்பு இருப்பதாக சொல்லுகின்றோம், அது இருக்கிறது பார்க்கின்றோம். இங்கு வருவதற்கு இதற்கு முன்பு தலைமன்னாருக்கு சென்றிருந்தோம். ராமர் பாலத்திற்கு மிக அருகில் நின்று கொண்டிருந்தோம். ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்பு 1983 இங்கு நிறுத்தப்பட்ட அந்த கப்பல் சேவையை எப்படி திரும்ப துவங்குவது என்று நம்முடைய தூதக அதிகாரிகளோடு இங்கு பேசிக் கொண்டிருந்தோம். எங்கே சென்றாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல சரித்திரம் இருக்கிறது, இன்னொரு இடத்துல இதிகாசம் இருக்கிறது. இந்த மண்ணிலே எதையும் கூட இல்லை என்று சொல்ல முடியாது. பலாலி என்கின்ற விமான நிலையத்துக்கு நாம் வந்து தரையிறங்கின்றோம் என்றால் அந்த பலாலி எங்கே இருந்து வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமர் அவர்கள் இங்கே வந்த பொழுது எப்படி நாம் பாலாலயம் என்று சொல்லுகின்றோம், திருமுழுக்கு விழா என்று சொல்லுகின்றோம், பாலாலயம் என்று சொல்லுகின்றோம். ராமருக்கு இங்கே பாலாலயம் நடத்தப்பட்டது. அந்த பாலாலயத்திலிருந்து வந்த பேர் பாலாலி. அந்த பாலாலியிலே ஒரு விமான நிலையம், அதில் தான் இப்பொழுது தமிழர்கள் அதிகமாக வந்து தரையிறங்குவதற்கு ஒரு வாய்ப்பு. அங்கே சரித்திரம் இருக்கிறது, பிணைப்பு இருக்கிறது, ராமாயணம் நம்மை பிணைத்திருக்கிறது. இன்று காலையிலே வேகமாக இங்கே இருந்து கிளம்பி திருக்கேதீஸ்வரத்திற்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதுவும் நம்முடைய இந்திய அரசு, குறிப்பாக பிரதமர் அவர்கள் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் அந்த நிதி உதவியோடு திருக்கேதீஸ்வரத்தை முழுமையாக அதை கட்டி முடித்து அதற்கு சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு என்று செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. கும்பாபிஷேகத்திற்கு முன்பு அந்த கோயிலுக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு, இன்றும் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. அங்கே நின்று பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், ராமன் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக பூஜை செய்த தலம் அது. அங்கே ராமாயணம் இருக்கிறது, அங்கே பிணைப்பு இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து முடிக்கும் பொழுது மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீமத் பௌனமீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் இருக்கின்றார். திருக்கேதீஸ்வரத்துல தமிழகத்துல மிக பிரபலமான ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மடத்தினுடைய துணை மடமாக சாமிஜி நீங்க வந்திருக்கிறார். எங்க சுத்தி பார்த்தாலும் கூட கலாச்சாரம் இருக்கிறது. புத்தகத்தை படிக்க வேண்டும் என்கின்றில்லை, இதிகாசத்தை படிக்க வேண்டும் என்பதில்லை, அங்கே இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, அங்கே நான் கடந்த முறை சென்ற பொழுது பூஜை செய்யக்கூடிய நம்முடைய சுவாமிகள் சொன்னார், ஐயா நமக்கும் இலங்கைக்கும் எவ்வளவு பெரிய பிணைப்பு இருக்குன்னு நீங்க பாருங்க. இந்த ராமர் பாலத்தை பற்றி அப்பதான் தமிழகத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. குறிப்பாக அந்த சேது சமுத்திர திட்டத்தை திரும்ப நடைமுறைப்படுத்த வேண்டுமா, அது குறிப்பாக அந்த பழைய திட்டத்தின்படி அந்த A4 ரூட்டை கொண்டு வரணுமா அப்படின்னு. அதற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தோம். எந்த காலத்திற்கும் கூட இந்த ராமர் பாலத்திற்கு தீங்கு வரக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அது முடிந்து ஒரு 2 நாட்கள் கழித்து நான் ராமேஸ்வரம் செய்திருந்தேன். அப்போது அங்கிருந்த பெரியவர் சொன்னார், ஐயா பண்டை காலத்துல ரொம்ப நாட்கள் காலையில் நடக்கக்கூடிய பூஜைக்கு வரக்கூடிய பசும் பால் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய நெடுந்தீவில் இருந்துதான் வரும். நெடுந்தீவில் வசிக்கக்கூடிய பசுக்கள், அது நமக்கு தெரியும். ஹனுமான் அவர்கள் சஞ்சீவி மலையை கொண்டு வந்த பொழுது அதிலிருந்து விழுந்த ஒரு துகள் நெடுந்தீவாக இருக்கிறது, அது மூலிகை தீவு என்று சொல்லுவார்கள். அந்த மூலிகை தீவிலே மேயக்கூடிய பசுக்கள் இருந்து சுரக்கக்கூடிய பால் தினமும் கூட நெடுந்தீவிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வந்து அந்த பால் தான் முதல் பூஜைக்கு பசும்பால் பூஜையாக இருக்கிறது. இப்பொழுது இல்லைங்கய்யா, கொண்டு வர வேண்டும். திரும்ப அந்த மக்கள் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். கப்பல் போக்குவரத்து, தரை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, மக்கள் இங்கே இருந்து அங்கே வருவதற்கு, இதெல்லாம் நடக்கும் பொழுது இதெல்லாம் சரியாகும் ஐயா என்று சொன்னார்கள். எவ்வளவு தீர்க்கதரிசி பாரு, அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய பால் கூட நெடுந்தீவில் இருக்கக்கூடிய மாட்டினுடைய காம்பிலிருந்து சுரந்து அந்த பால் அங்கே கொண்டு வந்து பூஜை செய்யப்படுகிறது. அதெல்லாம் சரித்திரம், இதை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அங்கே சரித்திரம் இருக்கிறது. கம்பராமாயணத்தினுடைய பிணைப்பு நமக்கு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போனோம்னா இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் கம்பராமாயணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இதிகாச காலம். பெரியவர்கள் இங்கு இருக்கின்றார்கள், அவர்கள் முன்பாக கம்பராமாயணத்தை பற்றி எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை நான் பேசி விடுகின்றேன். அதில் நிறைய விஷயங்கள், ஒரு சரித்திர மனிதர்களை கம்பராமாயணத்திலே பார்க்கும் பொழுது ஒரு சரித்திர மனிதனும் கூட ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றான், அறத்தை சொல்லிக் கொடுக்கின்றான். எப்படி நல்லாட்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எப்படி நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். தீவர்கள் அதிகமாகும் பொழுது எப்படி நல்லவன் தானாக தோன்றி வருவான் என்பதையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதிலே எனக்கு பிடித்த சில விஷயங்கள், நான் அரசியல் இருக்கின்ற காரணத்தினால் அறத்தை பற்றி, குறிப்பாக ராமன் அவர் அந்த குடும்பத்திலே முதல் மகனாக இருந்தாலும் கூட பரதன் அரசாட்சி ஆள வேண்டும் என்று கைகை சொன்ன பொழுது அதை ராமனுடைய தாயாரும் கூட ஆமோதிக்கின்றார். இவர்கள் அரசாட்சிக்கு தகுந்த மனிதன், முதலிலே வந்த மனிதன் நாட்டை ஆளுவதை விட அறம் சார்ந்த மனிதன், அதற்கு பொருத்தமான மனிதன், ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டு ஆளுவது எந்த விதத்திலும் கூட தவறு இல்லை என்பது நம்முடைய அரசியல் எப்படியெல்லாம் பின்னி பிணைந்திருக்கிறது பாரு. அது தொடர்ச்சியாக கிஷ்கிந்தால சுக்ரீவனுக்கு அந்த வாய்ப்பை ராமபெருமான் கொடுத்த பொழுதும் கூட
அறத்தின் அடிப்படையில பிறந்த முதல் மகனுக்கு இல்லை, அறத்தை சார்ந்து வாழ்வதற்கு அந்த வாய்ப்பு. அதை தாண்டி விபீஷனுக்கு அந்த வாய்ப்பு இலங்கையிலே கொடுக்கப்பட்ட பொழுது கூட அறத்தை சார்ந்து எந்த மனிதன் நல்லாட்சியை கொடுக்க முடியும் என்பதற்காக இருக்கிறது. இன்னைக்கு அப்படித்தான் நல்ல அரசியல்வாதிகள், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அறத்தின் பால் எப்பொழுதும் கூட வாழ வேண்டும் என்பதற்கு ராமாயணம் எப்பொழுதும் கூட ஒரு பெரிய உதாரணமாக நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாம் மறுக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. அதுபோல இந்த ராமாயணத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு மனிதர் எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அதிலே அவருக்கு வாழ்வை நெறியான பாதையில் எடுத்துச் செல்வதற்கு ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, கடவுளை தினமும் நேசித்து அங்கே பூஜை செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, கம்ப ராமாயணத்திலே அனைவருக்கும் கூட அதற்குள்ள ஒரு பாதை இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இதிகாசம் காப்பியம் அது கம்பன் கழகமாக உருவெடுத்து, குறிப்பா ஐயாவை போய் பார்த்துட்டு நம்ம தமிழ்நாடு போகும் பொழுதெல்லாம் நம்ம ஆபீஸுக்கு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கடிதம் எழுதுவாங்க, இமெயில் போடுவாங்க, லெட்டர் எழுதுவாங்க. இந்த மாதிரி நம்ம கம்பபாரதி ஐயாவுக்கு பெரிய உயிரிய கௌரவம் கொடுக்கணும், நீங்க எல்லாம் நிக்கணும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பேச்சாளர். இலங்கை தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடியவருக்கு உயிரிய கௌரவம் கிடைக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஐயாவின் மீது பாசம் மக்களுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு இந்த கம்பன் கழகம் என்பது பட்டி தொட்டி எல்லாம் சென்று மக்களை அறநெறிப்படுத்துகிறது என்று அந்த கடிதத்தில் படிக்கும் பொழுது ஒருவரிடத்திலும் கூட நமக்கு தெரியும். அதனால் நம்முடைய பிணைப்பு என்பது மிக இறுக்கமான ஒரு பிணைப்பு. இங்கு இருப்பவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அந்த பிணைப்பு இருக்கத்தான் செய்கிறது, அது இருக்கத்தான் போகிறது. அந்த பிணைப்பை யாராலும் கூட அறுக்க முடியாது. அதனால் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தமிழனாக அந்த பிணைப்பிலே ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய மனிதனாக சில கருத்துக்களை இங்கே ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய பிணைப்பு வருகின்ற காலத்தில் இன்னும் இறுக்கமாக இருக்க போகின்றதோ தவிர அது தளர்ச்சியாக இருக்க போவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கூட இல்லை. அதனால் தான் பிரதமர் அவர்கள் நாளை நம்முடைய மத்திய அமைச்சர் இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய கலாச்சார மையம், உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் எங்கேயுமே இதை போன்ற ஒரு கலாச்சார மையம் இல்லை. சென்னையில இல்லை, ஹைதராபாத்ல இல்லை, பெங்களூர்ல இல்லை, டெல்லியில இல்லை, மும்பையில இல்லை, கல்கத்தாவில் இல்லை, எங்கேயுமே இதை போன்ற 11 மாடி 11 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார மையம் இந்தியாவில் எங்கேயும் இல்லை. இது யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண தமிழர்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட கலாச்சாரம். அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இதை நான் நேரடியாகவே இலங்கை மண்ணிலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றேன். இது உங்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கலாச்சார மையம், இந்த பிணைப்பை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கலாச்சார மையம். எல்லாவற்றையும் தாண்டி நான் சொன்னது போல வருகின்ற காலத்துல இந்த பிணைப்பு என்பது இன்னும் இறுக்கமாகத்தான் இருக்குமோ தவிர இது தளர்ச்சி அடையாது என்று சொல்லி நான் எங்கேயோ செல்பவன், ஐயாவை பார்ப்பதற்காக நேரம் கேட்டவன், எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேசுன்னு கூட சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு தெரிந்த ஒரு 2 வார்த்தைகளை நான் அற்புதமான மேடையில் வந்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னிலையில் பேசுவதற்கு ஒரு பெரிய பாக்கியம். நாம் எப்பொழுதும் கூட வாழும் பொழுது சில விஷயத்தை நினைப்போம், பிறந்ததற்கு இது அர்த்தம் என்று நினைப்போம். அதே போல நான் பிறந்ததற்கு இன்று ஜஃப்னால இந்த யாழ்ப்பாண தமிழ் மண்ணில் ஆன்றோர்கள் முன்பு இந்த அற்புதமான கம்பராமாயணத்தை பற்றி, தமிழ் மொழியை பற்றி, நம்முடைய பிணைப்பை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குன்னா அதனுடைய பிறப்பினுடைய ஒரு பாக்கியமாக நான் கருதி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நல்லது நடக்கட்டும், நம்முடைய பிணைப்பு என்பது இன்னும் ஓங்கட்டும் என்று சொல்லி உங்களுடைய அன்பை எப்பொழுதும் தொடர்ந்து வைத்திருங்கள். நிச்சயமாக அந்த அன்பு என்றும் பொய்க்காது என்று சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் உங்களை நெஞ்சத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.